ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் பெண் சேலம் இயற்கை விவசாயி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் ஊரில் இருக்கிற அதாவது ஆனவரணி வீழ்ச்சி போக போகிறோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் ஆத்தூர் நெடுஞ்சாலைக்கு செடியம்பைங்கிற ஒரு ஏரியாவில் இருக்குங்க. இது என்னுடைய சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா, இந்த சப்ஸ்கிரைப் ரெட்டில் பட்டன் அழுத்திட்ருங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் அழுத்திட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு ஒன்றுக்கு வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இதுதான் செல்லியம்பலியம் பஸ் ஸ்டாண்டு. ஓகேங்களா, செல்லியம்பலியம் பஸ் ஸ்டாண்ட் வந்துருக்கோம். வந்துட்டு அப்படியே கிராஸ் பண்ணிடுங்க. கிராஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு பைபாஸ் இருக்கும். ரெண்டு பைபாஸையும் பார்த்து வண்டி வர்றதுக்கு முன்னாடி கிராஸ் பண்ணிடுங்க. கிராஸ் பண்ணிட்டு அப்படியே போனீங்கன்னா முன்னாடியே வருங்க இருக்கும். ஒரு பக்கம் செல்லியம்பலிங்க போட்டிருக்கோம், இன்னொரு பக்கம் பெரிய கல்வாய் போட்டிருக்கோம். அந்த பார்க்கலாம் வருங்க, தான் போட்டு அனுப்புங்க. பெரிய கல்வாய் 6.4 அதாவது 10 கிலோமீட்ரு. இங்கேருந்து பெரிய கல்லூரி மொத்தமாக போய் சேரத்துக்கு 10 கிலோமீட்டர் சொல்லி போட்டிருக்காங்க. பாருங்க, செல்லியம்பலியம் இதாங்க. அப்படியே நீங்கள் அப்படியே அந்த வழியாகவே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா, ராசாத்தி பிளாஸ்டிக்னு சொல்லிட்டு ஒரு பிளாஸ்டிக் கடை இருக்குது கம்பெனி. அதை அப்படியே கிராஸ் பண்ணி அப்படியே வந்துக்கிட்டே இருங்க. ஒரு 200 மீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா பாலம் இருக்கும். பாலம் தெரியுதா பாருங்க, பாலம் வந்தாச்சு. பாருங்க எவ்வளோ தண்ணி இருக்கு பாருங்க, அப்படியே வந்துகிட்டே இருங்க. வந்துகிட்டே இருக்குன்னா லெஃப்ட் சைடில் ஒரு ரோடும் ரைட் சைடில் ஒரு ரோடும் தெரியும். இதான் பக்கம் ரைட் சைடு பிரிஞ்சிங்கன்னா தென்னங்குடி பாளையம் போவோம், லெஃப்ட் சைடு பிரிஞ்சிங்கன்னா கல்பகனூர் ரோடு போவோம். இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா கல்பகனூர் ரோடு வழியாக இதான் லெஃப்ட் சைடு எடுத்துருங்க. பாருங்கள், கல்பகனூர் 2 கிலோமீட்டர் போட்டுருக்குது. ஆனால் கல்பகனூர் போகக்கூடாது, கல்பகனூர் ரோடு வழியாகவே வரணும். அப்படியே வந்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்கும். பாருங்கள், அப்படியே வந்தீங்கன்னா அப்படியே வளைஞ்சு வந்தீங்கன்னா ராமநாயகம் ஊருக்குள்ளே வந்தாச்சுங்க. ஊருக்குள்ளே வந்தவுடனே பாருங்கள் ஒரு பெரிய ஆலமரம் ஒன்று இருக்கும் பாருங்கள். ஆலமரத்துக்கு பக்கத்துலேயே பாருங்கள் ஒரு தேர் முட்டி இருக்கும். இந்த ஊருக்கு இதுதான் அடையாளம். இதை சொன்னால் தான் நிறைய பேருக்கு தெரியும் பாருங்கள், தேர் நின்றுருக்குது பாருங்கள். இது பல வருஷமாக அப்படியே ஒரு இடத்துல தான் நின்றுருக்குது. அடுத்து பாருங்கள் கல்பகனூருக்கு இந்தாண்ட 2 கிலோமீட்டர், பெரிய கல்லூர் நிலைக்கு 4 கிலோமீட்டர். இந்தாண்ட போனீங்கன்னா கல்பகனூர், இந்த வழியாக போகக்கூடாது. அப்படியே இந்தாண்ட திரும்பி ஸ்ட்ரைட்டாக வரணும். அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்துருந்தீங்கன்னா நேராக ஒரு 1 கிலோமீட்டர் பக்கமாக வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இங்கே ஒரு அறிவு விளக்கு இருக்கும். மறுபடியும் ஒரு அறிவு புறவை வச்சுருப்பாங்க, பச்சைக்கரை காலனி. பெரிய கல்லூரிக்கு 3 கிலோமீட்டர் போட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக தான் போனோம். இந்த போனால் பச்சைக்கரை காலனி, பச்சைக்கரை காலனி. அதனால் நம்ம ஃபைட்டாக இந்த மாதிரி நேராக இருக்கும். நேராக அப்படியே போயிட்டே இருங்க. அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் பக்கமாக பார்த்தீங்கன்னா தாண்டி போனதுக்கு நிறைய நெல்வயல்கள்லாம் வரும். ஏன்னா இந்த ஊரில் இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வெறும் நெல்வயலாக தாங்க இருக்கும். ஏன்னா இந்த ஊரில் ஒரு மழை பெஞ்சா போதுங்க வருஷத்தில் 3 தடவை நெல் இருப்பாங்க. இந்த அளவுக்கு தண்ணி குடிச்சு எடுத்து வர அளவுக்கு இங்கே மழை அதிகமாக பெய்யுங்க. வாழை இதெல்லாம் தாண்டி போன பிறகு இதாங்க காமராஜர் நகர்ங்கிற ஊர். இந்த ஊரை தாண்டி போனீங்கன்னா பாருங்க இந்த ஊரை தாண்டியாச்சு. தாண்டி போன பிறகு பார்த்தீங்கன்னா பத்தி நேராக பாருங்க ஒரு முருகன் கோயில் தெரியுது. பாருங்க காட்டுறோம் பாருங்க,
ஸ்ட்ரெயிட்டாக ஒழிச்சுவோம். இங்கே ஸ்ட்ரெயிட்டாக போகிற ஒரு விஷயத்தில் என்னென்னா நம்ம வந்து பச்சைக்காலோட ஸ்டார்ட் பண்ணி தான் அந்த இது போகக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக அந்த ரூட்டில் ஓடி போயிட்டே இருக்கும். ஒரு 500 மீட்டர் போனீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போகும் வழி, லெஃப்ட் ஒரு வழி புரியும். அந்த லெஃப்ட் வழியில் நீங்கள் பிரிஞ்சு போகும். இதுதான் வந்து மலைக்கு போகிற வழி, ஆனவர் நீர்வீழ்ச்சிக்கு போகிற வழி. அப்படியே வந்தீங்கன்னா பக்கத்தில் இருந்து பெரிய மாங்காய் மரங்கள் இருக்கும், அதை அப்படியே கிராஸ் பண்ணி வாங்க. இனிமேட்டு வளைஞ்சு நெளிஞ்சி பாதை போயிட்டே இருக்கும். வருங்க அப்படியே போயிட்டே இருங்க. அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா அற்புதமாக போயிட்டே இருக்கும் பாதை. நல்லா கண்ணு குளிர்ச்சியாக நல்லா வயல்வெளிகளும் இங்கே போக ஆரம்பிச்சிங்கன்னா ஜிட்டு ஜிட்டு போக ஆரம்பிச்சிடும். பாருங்க நம்ம வந்தாச்சு, மலையோட என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. அது முன்னாடி ஒரு தனி டேங்க் இருக்குது பாருங்க, அப்படியே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வரும், ஸ்லோவாக அப்படியே இறங்கிட்டோமா வந்தாச்சு பாருங்க, மலையோட என்ட்ரன்ஸ் வந்தாச்சு பாருங்க. பாருங்க பாஜக கட்சி கூடி இருக்கு பாருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அரூர் மாவட்டம், இப்போ சேலம் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், இது மூணு மலைக்கும் பொதுவான மலைங்க. பெரிய கல்வராயன் மலை சொல்லுவாங்க இது பேர். ஆரம்பத்தில் பார்க்குறது என்னமோ ரோடு இருக்கும், ரொம்ப சமதளமாக தாங்க இருக்கும். அது கொஞ்சம் தூரம் போக போக தான் தெரியும் ரோடு ரொம்ப டஃப்பாக இருக்கும். தடுப்பு சுவர்லாம் நிறைய கட்டியிருக்காங்க பாருங்கள். அப்படியே மெட்டு மெட்டுவாக லிமிட் பார்த்திங்கன்னா செகண்ட் கியர் ஃபஸ்ட் கியர் இருக்கிறது தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா பாருங்கள் நிறைய இடத்துல பாருங்கள் கல் மண் எல்லாம் இது வந்து அடிக்கடி மழை பெய்யறதுனால நிறைய கல் மண் எல்லாம் விழுந்த ரோட்டையே ரொம்ப டேமேஜ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இங்கெல்லாம் பாருங்கள் நீங்கள் வரும்போது கொஞ்சம் பார்த்து பத்திரமா வாங்க பாருங்கள். ரோடு தெரியுது பாருங்கள், தடுப்பு சுவர்லாம் கொடுத்தாங்க பாருங்க. இது மாதிரி முன்னாடி பாதையில் மண்ணும் கூட கொடுத்து கிடக்கும், நீங்கள் தான் பார்த்து பார்த்தமாக வந்துருக்கணும் பாருங்கள். இதுதான் ஆனவர் நீர்வீழ்ச்சிக்கு போகிற வழி, தண்ணீர் போகிற வழி. எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். இன்னும் மேலே போக போக பார்த்தீங்கன்னா ஊர் பயங்கரமாக தெரியுங்க. பார்த்துட்டு நம்ம மறுபடியும் வண்டி ஸ்டார்ட் பண்ணி கிளம்பியாச்சு பாருங்கள். 3 கிலோமீட்டர் வந்தாச்சுங்க, இன்னும் 3 கிலோமீட்டர் தாங்க இருக்குது மலைக்கு போய் சேர்றதுக்கு. கொஞ்சம் மெதுவாக வண்டி ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் கிளம்பி வச்சுங்க. ஊரோட பாதிப்பகுதி இப்போதான் அழகாக தெரியுது, இன்னும் மேலே போக போக இன்னும் பாதிப்பகுதி தெரியும். இன்னும் மேலே போயிட்டீங்கன்னு இன்னும் பயங்கரமாக இருக்கும் பாருங்கள். மெதுவாக நம்ம 4 கிலோமீட்டர் வந்தாச்சு, 4 கிலோமீட்டர் 600 மீட்டர் வந்தாச்சு பாருங்கள், 5 கிலோமீட்டர் வந்தாச்சு. பாதையெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது பாருங்கள். இந்த மலையோட எண்டில் தான் பாருங்கள் இது இருக்குது அந்த அருவி பாருங்கள். இருந்து பாருங்கள் தண்ணி ஊற்றுறதுலாம் தெரியும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க. அவ்வளோதான், இதோட பாதம் முடிஞ்சது. நம்ம 6 கிலோமீட்டர் என்ட்ரி பண்ணியாச்சு. இதுமாதிரி இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஊர்க்காரங்க, இதுக்கு மேலே கவர்மெண்ட் ரோடு போடல, இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஊர்க்காரங்களே ரோடு போட்டாங்க. அந்த இந்த ரோட்டில் தான் நம்ம பைக்கில் போகணும்.